வணக்கம் நேயர்களே, இது குமுதம் யூடியூப் சேனல் வழங்கும் லைட்ஸ் ஆன். நிகழ்ச்சிகளை எழுதி தொகுத்து நான் பயிலுநர் ரங்கநாதன் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் யாருடைய வழியையும் பின்பற்றாதீர்கள். தவறை உணராதவனை கூட திருத்திவிடலாம், தவறை நியாயப்படுத்துகிறவனை திருத்தவே முடியாது. ஒரு நாளைக்கு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 87 இந்தியாவில். இந்தியாவில் தான் இந்த கற்புங்கிற விஷயம் மிகவும் சீரியஸாக பேசப்படுகிறது. இந்திய பெண்களுக்கு கற்பு முக்கியம் என்று திருவள்ளுவர் முதல் அனைத்து சான்றோர்களும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் பெண்கள் சினிமாவில் நடிக்க வராத இருக்கு, அவர்கள் சொல்லுகிற காரணம் சினிமா தொழில் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னே என்பதுதான். இப்போது தகவல் அறியும் சட்டத்தில் ஒரு முக்கியமான பரபரப்பான தகவலை நான் வெளியிடுகிறேன். இந்தியாவில் ஒரு நாளைக்கு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பெண்களுக்கு எதிராக தினமும் 87 வழக்குகள் பதிவாகின்றன. அது மட்டுமல்ல, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்டுதோறும் 400,000 மேல் இந்த வன்கொடுமை வழக்குகள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. அப்படின்னா நம்ம நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூடுதல் தகவல் என்னென்னா, பெரும்பாலான நடிகைகள் இந்த பாலியல் வன்கொடுமை அல்லது மீட்டூ போன்ற விஷயங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் வெளியிட்டவர் யாருன்னா ஜனனி ஐயர், முன்னேறி கொண்டிருக்கிற இளம் நடிகை, இன்னும் திருமணமாகவில்லை. அவரும் மிகவும் வருத்தத்துடனும் வேதனையுடனும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், நிஜமாவே பாலியல் வன்கொடுமை அதிகரித்து விட்டது, எனக்கே கண்ணீர் வருகிறது, இதயத்திலிருந்து ரத்தம் வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஜனனி ஐயர். எஸ்பிபி பெயரில் டப்பிங் ஸ்டுடியோ. மறைந்த பின்னணி பாடகர், சாதனையாளர், பண்பாளர் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு அவருடைய பெயரில் பின்னணி ஸ்டுடியோ, டப்பிங் ஸ்டுடியோ அமைப்பது என்று தென்னிந்திய டப்பிங் கொடுப்போர் சங்கம் தீர்மானித்திருக்கிறது. இந்த தகவலை டப்பிங் யூனியன் தலைவர் நடிகர் ராதாரவி தெரிவித்தார். டப்பிங் ஸ்டுடியோவுடைய ஆயுள்கால உறுப்பினர் எஸ்பி பாலசுப்ரமணியம். எங்கள் சங்கத்துக்கு மிகவும் அனுசரணையாகவும் ஆதரவாகவும் உதவிகரமாக இருந்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். எனவே அவருடைய நினைவை போற்றும் விதமாக டப்பிங் யூனியன் சார்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் டப்பிங் ஸ்டுடியோ விரைவில் தொடங்க இருக்கிறோம் என்று சொன்னார் ராதாரவி. இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா, சென்னை வடபண்ணையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரு பெயரில் கோதண்டபாணி டப்பிங் தியேட்டர் என்று ஒன்றை நடத்தி வந்தார். பிரியா பவானி சங்கரை திருமணம் செய்து கொள்கிறாரா ஹரிஷ் கல்யாண்? ஹரிஷ் கல்யாண் அஜித் பாணியில், அஜித் போலவே இளமையும் அழகும் சிவப்பான நிறமும் கொண்டவர் ஹரிஷ் கல்யாண். நடிப்பு திறமையும் அவருடைய இயல்பாக இருக்கிறது ஹரிஷ் கல்யாண். சமீபத்தில் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பிரியா பவானி சங்கரும் ஹரிஷ் கல்யாணும் நெருக்கமாக இருந்த ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார். உடனே நம்முடைய ரசிகர்கள், ஆ கல்யாணம் செஞ்சுக்க போறீங்களா, சபாசி, நல்ல ஜோடி, டும் டும் டும், விரைவில் எல்லாம் போட்டு மகிழ்ந்தாங்க. ஆனால் விசாரிச்சா ஹரிஷ் கல்யாண் சொல்கிறாரு, அண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே, ஒரு புது படத்தில் நானும் பிரியா பவானி சங்கரும் ஜோடியாக நடிக்கிறோம், கொஞ்சம் படத்துக்கு ப்ரமோஷன் தேவைப்பட்டது, அதனால் அந்த படத்தை ட்விட்டரில் போட்டேன், அது தப்பான்னே. உடனே கிசு கிசு, கல்யாணம் தானா, ஒரு நடிகரும் ஒரு நடிகையும் சேர்ந்து புகைப்படம் வெளியிட்டால் காதல் கல்யாணமா, அப்படிலாம் ஒரு கத்திரிக்காய் இல்லைனே, ஒரு படத்தோட ப்ரமோஷன் அவ்வளோதான் என்று வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் நடிகர் ஹரிஷ் கல்யாண். விஜய் டிவி சம்பளம் தரவில்லை, கஸ்தூரி புகார். சம்பளத்தை கொடுத்து விட்டோம் விஜய் டிவி நிர்வாகம். என்னங்கடா இது கஸ்தூரி, உங்களுக்கு விளம்பரம் தேவை என்றால் நீங்கள் ஒரு நடிகை, பல்வேறு செய்திகளை வெளியிட்டு நீங்கள் விளம்பரம் தேடிக்கொள்ளலாம். ஆனால் விஜய் டிவி நிர்வாகம் மீது ஒரு படு பயங்கரமான குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தீர்கள். ஒரு வருஷமாக நான் பிக்பாஸுக்கு உழைச்சேன், பிக்பாஸில் ப்ரமோஷன் கொடுத்தேன், பிக்பாஸ்லேயும் கலந்து கொண்டேன், எனக்கு சம்பளமே தரலைங்க விஜய் டிவி நிர்வாகம், இதை யாராவது கேட்டு பஞ்சாயத்து பண்ணுங்கய்யா என்று குரல் கொடுத்தார் கஸ்தூரி. ஒரு ரெண்டு நாள் பொறுமையாக இருந்தாங்க. எல்லா மீடியாக்களிலும் வெளிவந்ததன் விளைவாக விஜய் டிவி நிர்வாகம் இப்போது ஒரு பதில் விளக்கத்தை கொடுத்துருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாருங்கள், நாங்கள் 2019 டிசம்பர் மாதமே கஸ்தூரிக்கு செலுத்த வேண்டிய சம்பள தொகையை செலுத்திட்டோம்,
ஆனா அவருக்கு இன்னும் போய் சேராமல் இருக்கிற காரணம் என்னன்னா அவரு ஜிஎஸ்டி இன்னும் பேன் நம்பர் உள்ளிட்ட பல ஆவணங்களை எங்களுக்கு தாக்கல் செய்யவில்லை இதன் காரணமாக சம்பளம் கசூரிக்கு போய் சேரவில்லையே தவிர அது விஜய் டிவி நிர்வாகம் குற்றம் அல்ல விஜய் டிவி நிர்வாகம் எப்போதும் பொறுப்புடனும் நாணயத்துடன் நடந்து கொள்கிறது என்று அறிவித்திருக்கிறது விஜய் டிவி நிர்வாகம் இதுக்கு கசூரி என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியலையே ஏன்னா ஜிஎஸ்டி பேன் நம்பரு இன்கம் டேக்ஸு இப்போ குத்துது குடையுதுன்னு விஜய் டிவி சொன்னாலும் தப்பாயிரும் கசூரி சொன்னாலும் தப்பாயிரும் எல்லாம் அந்த கசூரிக்கு தான் வெளிச்சம் சூர்யாவுக்கு வெடிகுண்டு மிரட்டல் ஏன் பரபரப்பு தகவல்கள் ஒரு நடிகர் நல்ல நடிகர் நல்ல நடிகரின் வாரிசு ஒரு நடிகனுடைய கணவர் இவ்வளவு அடைமொழி சூர்யாவுக்கு உண்டு கொஞ்சம் ஜென்டில்மேன் சினிமாவில் சீரட்டு பிடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டார் தண்ணி அடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டார் ஒரு ஜென்டில்மேன் அப்பேற்பட்ட சூர்யாவுடைய பங்களாவுக்கு சமீபத்தில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது உடனே போலீஸார் விழுந்தடித்து கொண்டு சூர்யா வீட்டுக்கு போய் அக்கு வேறு ஆணி வேறு அரசுனாங்க எந்த இடத்துலையும் வெடிகுண்டு சிக்கலை இதன் காரணமாக அது ஒரு வதந்தி மிரட்டல் என்று போலீஸார் தெரிவித்துட்டு போனார்கள் அப்புறம் விசாரிச்சதில் ஏன் சூர்யா வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல்னா சமீபத்தில் அவர் நீட்டு தேர்வை பற்றி பாஜக அரசை கச்சாமுச்சான்னு விமர்சித்தார்ல அதுக்கும் பாஜக தரப்பில் கடும் கண்டனங்கள் எதிர்ப்புகள் வந்துச்சு ஒருவேளை பாஜக ஐயோ அது நாம சொல்லலைங்க அது மட்டும் இல்லை தியேட்டர்காரர்கள் எதிர்ப்பு தியேட்டரில் படம் கொடுக்காம ஓடிடிக்கு தன்னுடைய சூரரை போட்டு படத்தை கொடுத்தாரு சூர்யா உடனே தியேட்டர் தீபிகள் ஆ விட்டேனா பாரு சூர்யா படத்தையும் சரி ஜோதியா படத்தையும் சரி கார்த்தி படத்தையும் சரி இனிமேல் நாங்கள் தியேட்டரில் வெளியிட மாட்டோம் சூர்யா குடும்பத்துக்கு ரெட் கார்டு போட்டுட்டோம் என்று தியேட்டர் அதிபர்கள் அறிவித்தார்கள் ஒருவேளை தியேட்டர் அதிபர்களுடைய மிரட்டலாக இருக்குமோ இப்படி பல்வேறு சந்தேகங்களை சூர்யா குடும்பத்தினருக்கு ஏற்படுத்தி உள்ளனர் இதன் காரணமாக அப்பா சிவகுமார் தம்பி மகனே நான் ரொம்ப நல்லவன் ஜெயலலிதாவுக்கும் வேண்டியவேன் மூப்பனாருக்கும் வேண்டியவன் கருணாநிதிக்கும் வேண்டியவேன் எல்லாருக்குமே வேண்டியவேன் பொதுவாக நான் ஒரு நல்ல நடிகேன் எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அதே மாதிரி என்னையே மாதிரி நீயும் சினிமாவில் நடித்தமா சம்பளத்தை வாங்கினோமா வீட்டுக்கு வந்தோமா எந்த கிசு கிசு சர்ச்சைகளில் சிக்காமல் இருக்கமா அப்படின்னு நடந்துக்கப்பா நல்ல நடிகன் பேரெடு என்று தன் மகனுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் நடிகர் சிவகுமார் சினிமா சங்கங்கள் செயல்படாத அவலம் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு யூனியன் பெப்சி ரொம்ப சிறப்பாக செயல்படுது நாம் ஏற்கனவே பெப்சிக்கும் அதனுடைய தலைவர் ஆர்கே செல்வமணிக்கும் உறுப்பினர்களுக்கும் பாராட்ட தெரிவித்திருக்கிறோம் அது யூனியன் ஆனால் சங்கங்கள் என்று பல இருக்கின்றன எல்லா சினிமா சங்கங்களும் இப்போ முடங்கி போயிருக்குங்க சாமி ஒருவேளை சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகாததும் இதுதான் காரணமோ ஏற்கனவே செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு கடம்பூர்ராஜ் சொல்லிட்டார் இந்த மாதிரி ஒன்னா இருந்தீங்கன்னா வாங்க ஒன்னா ஒரு கோரிக்கை சொல்கிறோம் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டார் இப்போ மேற்கு வங்கத்தில் தியேட்டர்கள் திறக்கிறதுக்கு அந்த மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி உத்தரவு போட்டுட்டார் அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து மேற்கு வங்கத்தில் தியேட்டர்கள் திறக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இந்தாந்தான்னு சொல்கிறாங்க ஒருவேளை அக்டோபர் 7ஆம் தேதி திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது திறக்க வேண்டும் அதை விடுங்க தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இன்னும் தேர்தல் நடந்துச்சு வாக்கு எண்ணிக்கை நடக்கலை கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போனவுடனே அங்கே உள்ள நீதிபதி ஐயே இது நம்ம சரிப்பட்டு வராதுப்பா இது வேற எந்த நீதிபதியாக வச்சு நீங்கள் விசாரித்து தீர்ப்பு கொடுத்துங்கன்னு சொல்லி விலகிட்டாங்க ஏன்னா சினிமாக்காரங்கனால அச்சமாக பயமாக மரியாதையாக தெரியல இப்போ வழக்கு எப்போ ஓட்டு எண்ண போகிறாங்களா இல்லை புதுசாக தேர்ந்தெடுத்த போகிறாங்களான்னு தெரியல இதுக்கு இடையில் 3 மாதம் தள்ளி தான் நடத்தணும்னு கால அவகாசம் பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தனி அதிகாரி நடிகர் சங்கம் அதுவும் அதே கை தான் நடிகர் சங்கத்தை பூட்டுறது நடிகர் சங்கத்துக்கு ஒரு கல்யாண மண்டபம் நடிகர் சங்கத்துக்கு தனி கட்டடம் அமைக்க வேண்டும் என்று நிதியெல்லாம் திரட்டினாங்க அது ஒரே மாடியோடு நின்று போச்சு அப்புறம் பார்க்குறக்கே பாவமாக இருக்குது தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடம் எப்படி இருந்த இடம் என்எஸ்கே புரட்சியில் எம்ஜிஆர் நடிகர் சிவாஜி கணேசன் எல்லாரும் உருவாக்குன நடிகர் சங்கம் இப்போது மொட்டையும் குட்டையுமா நிற்கிறது பரிதாபமாக இருக்குது காரணம் நடிகர்களுக்குள் ஒற்றுமை இல்லை நடிகர் சங்க வழக்கம் நீதிமன்ற நிலுவையில் இருக்குது
சரி அதுதான் அப்படினு பார்த்தா சமீபத்தில் தமிழக சின்ன திரை நடிகர் சங்கம் இதன் தலைவராக இருப்பவர் ரவி வர்மா இவர் நல்ல எண்ணத்துல தான் அந்த நிகழ்ச்சி நடத்திப்பார் மலேசியாவில் ஒரு நட்சத்திர நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சியின் மூலம் கிடைக்கிற வருமானத்தை சின்ன திரை நடிகர் சங்கத்துக்கு கொண்டு வரலாங்கிற நினைப்பில் போனார் ஆனால் நினைப்பு தான் மனுஷன் புழப்பை கெடுக்கும் ஆரம்பத்திலேயே 3 லட்சம் ரூபா கமிஷன் வாங்கிட்டார் ஊழல் செஞ்சிட்டாருன்ட்டு குற்றச்சாட்டு வந்தது இதை ஆரம்ப பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே நான் கேட்டு விடுவேனோ என்ற பயத்தில் பத்திரிகையாளர் சங்க சந்திப்பை நான் எழுந்தவுடனே நிறுத்திட்டார் ரவிவர்மா சரி நம்ம எதுக்கு நம்மளால் எதுக்கு சங்கடம் நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிந்து சில நடிகைகள் அதை பொதுக்குழுவில் சொன்னாங்க அவருக்கு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க யார ரவிவர்மாவை நீக்கி ஆனால் ரவிவர்மா சில செயற்குழு உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு தானே தலைவராக நீடிப்பதாக ஒரு தீர்மானம் போட்டுக்கிட்டார் செல்லாது அதையும் எதிர்த்து நடிகைகள் சிலர் கமிஷன் போய் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இப்போது உதவி தலைவர் சின்ன திரை நடிகர் சங்க துணைத்தலைவர் இயக்குனர் நடிகர் மனோபாலா தலைமையில் அவசர செயற்குழு கூடி ரவிவர்மா மீது உள்ள புகாரை விசாரித்தது ரவிவர்மா உண்மையிலே குற்றம் செஞ்சிருக்காரு பல கணக்கு வழக்கில் இல்லை தில்லு முல்லு அப்படி என்று அவங்க பார்த்த கணக்கு வழக்கிலிருந்து தெரிந்து கொண்டார்கள் உறுதி செய்யப்பட்டு விட்டது இதன் காரணமாக மனோபாலா தலைமையில் கூடிய செயற்குழுவினர் ரவிவர்மாவை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் சின்ன திரை நடிகர் சங்கம் எவ்வளவு சிரமப்பட்டு அதை உருவாக்குனாங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு இயக்குனர் அவர் இப்போது இறந்து விட்டார் அவர் தான் அந்த சின்ன திரை நடிகர் சங்கத்தை உருவாக்குனது அப்புறம் ஒரு நடிகர் அவரும் அதை நல்லா உருவாக்குனாங்க எப்போவுமே ஒரு சங்கத்தில் லட்சக்கணக்கில் பணம் வந்தால் அதை தலைவரோ செயலாளரோ அப்படியே டகால்ட்டி வேலை செஞ்சு உல்டா புல்டா பண்ணி ஆட்டையை போடுறதுலேயே குறியாக இருக்காங்களே ஏன் ஐயா தயாரிப்பாளர் சங்கத்திலும் பல கோடி ரூபாய் இருந்த இருப்பு தொகையை விஷால் காலி பண்ணிக்கிட்டாருங்கிற குற்றச்சாட்டு தான் அவர் மீது நிலைத்தோங்கி நின்றது என்பதை நினைவூட்ட விரும்புகிறோம் சங்கத்தில் நிர்வாகிகளை வர்றவங்க சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ஊழல் செய்யாமல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்தால் சங்கம் உருப்படும் தேர்தலுக்கு முன்னால் வாக்கு கேட்கும்போது நல்ல வாக்குறுதிகள் தலைவரானதுக்கப்புறம் துட்டடிக்கிற வழி ஏன் சங்கம் உருப்படுமான்னு இது எல்லா நிர்வாகிகளுக்கும் தான் ஏன் கில்டு தயாரிப்பாளர் சங்கம் மாதிரியே தயாரிப்பாளர் கில்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு தலைவர் ஜாகுவார் தங்கம் எப்பா 3 வருஷமாக புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தாங்க புதிய நிர்வாகிகளை செயல்பட அனுமதிக்கலை அவங்களுக்கு நாற்காலியோட கொடுக்கணுன்னு தலைவர் ஜாகுவார் தங்கம் மேலே புகார் கோர்ட்டில் வழக்குக்கு மேலே வழக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லாத்தையும் சமாளித்து தேர்த்தி கொண்டு வந்தார் ஜாகுவார் தங்கம் இப்போ உச்சக்கட்டத்தில் இருக்குது ஏன்னா கில்டு ஒரு தனி அதிகாரியை நியமிக்கிற அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறது நிலைமையை ஜாகுவார் தங்கம் புரிஞ்சுக்கிறாரா என்னன்னு தெரியல கில்டும் இப்போது திரிசங்க சொர்க்கத்தில் இருக்குது ப்ரொடியூசர்ஸ் கில்டு செயல்படாமல் இருக்குது மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன்